10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 contact 9025895176 Metric 6 to 12 contact 9344567484 For online admission log on to www.kurunjischoolnkl.in Next to paranga exercise 3.9 la 7th sum 7th la second subdivision in a triangle ABC prove that A into cos B plus cos C equal to 2 into B plus C sin square A by 2 ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்துகிட்டு அதை என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் சி ஈக்குவல் டு 2 இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க சொல்யூஷன் பாருங்கள் இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா சைன் ஃபார்முலா எடுத்துக்கிறோம் ஏன்னா அது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு 2R அப்போ ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு 2R சைன் ஏ எந்த பக்கம் போனால் ஏ ஈக்குவல் டு 2R சைன் ஏ அதேமாதிரி பி ஈக்குவல் டு 2R சைன் பி சி ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா 2R சைன் சி இப்போ எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம் எல்ஹெச்எஸ் என்ன சார் ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் சி ஏ இன்ட்டு காஸ் பி ப்ளஸ் காஸ் சி இந்த காஸ் பி ப்ளஸ் காஸ் சிங்கிறது எப்படி இருக்குது சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி அதாவது காஸ் சி ப்ளஸ் காஸ் டி ஃபார்முலா இருக்குது சி இருக்கிற ப்ளஸில் பி டி இருக்கிற ப்ளஸில் சி இருக்குது அப்போ காஸ் சி ப்ளஸ் காஸ் டினா ஃபார்முலா என்னது 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் சி மைனஸ் டி பை 2 அப்போ இந்த இடத்துல காஸ் பி ப்ளஸ் காஸ் சிக்கு இந்த சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் எழுதலாம் அதேமாதிரி இந்த ஏவுக்கு பதில் சைன் ஃபார்முலா வந்து 2R சைன் ஏ சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம் ஏவுக்கு பதிலாக 2R சைன் ஏ இன்ட்டு இந்த காஸ் பி ப்ளஸ் காஸ் சிக்கு காஸ் பி ப்ளஸ் காஸ் சிக்கு பதிலாக இந்த ஐடென்டிட்டி சம் டு ஐடென்டிட்டி சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணால் என்னதெல்லாம் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2 நெக்ஸ்ட்டில் என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இந்த பி ப்ளஸ் சிக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இன்னும் ட்ரையாங்கிள்னு கொடுத்துட்டோம் அப்போ சம் ஆஃப் தி ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 3 ஆங்கிள்ஸ் என்னது ட்ரையாங்கிளில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பை நமக்கு பி ப்ளஸ் சி மட்டும் வேணும் அப்போ பி ப்ளஸ் சி மட்டும் லெஃப்ட் சைட் வச்சு ஏ ரைட் சைட் பண்ணால் பை மைனஸ் ஏ அப்போ பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபை மைனஸ் ஏ கரெக்டாக இப்போ போத் சைடும் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஃபை மைனஸ் ஏ போத் சைடு என்ன பண்ணால் 2R டிவைட் பண்ணுறேன் அப்போ பி ப்ளஸ் சி பை 2 ஈக்குவல் டு ஃபை மைனஸ் ஏ பை 2 இந்த ஃபை மைனஸ் ஏ பை 2 அந்த பைக்கு தனியாக டினாமினேட்டர் 2 இந்த ஏவுக்கு தனியாக டினாமினேட்டர் 2 ஸ்ப்ளிட் பண்ணால் ஃபை பை 2 மைனஸ் ஏ பை 2 அப்போ இந்த பி ப்ளஸ் சி பை 2க்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஃபை பை 2 மைனஸ் ஏ பை 2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு அதேமாதிரி இந்த இடத்துல சைன் ஏ இருக்குது பார்த்தீங்களா அப்போ சைன் ஏவுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்னா நமக்கு சைன் 2 ஏவுக்கு ஃபார்முலா தெரியும் 2 இன்ட்டு 2 சைன் ஏ காசி ஏ ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளை 2R டிவைட் பண்ணணும் ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஆங்கிளை 2R டிவைட் பண்ணணும் அப்போ சைன் 2 ஏவை 2R டிவைட் பண்ணால் சைன் ஏ அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய 2 சைன் ஏ காசி ஏவில் அந்த ஆங்கிள் ஏவை 2R டிவைட் பண்ணால் 2 சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2ன்னு கிடைக்கும் அப்போ சைன் ஏ ஈக்குவல் டு ஆஃப் ஆங்கிள் ஐடென்டிட்டி சைன் ஏ ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன சொன்னால் 2 சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2 இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சைன் ஏவுக்கு பதிலாக 2 சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இந்த பி ப்ளஸ் சி பை 2க்கு பதிலாக பை பை 2 மைனஸ் ஏ பை 2னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஓகேவா புரியுதா இப்போ பாருங்கள் 2R இன்ட்டு இந்த சைன் ஏவுக்கு பதிலாக 2 சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு காஸ் இந்த பி ப்ளஸ் சி பை 2க்கு பதிலாக ஃபை பை 2 மைனஸ் ஏ பை 2 அப்போ 2 காஸ் ஆஃப் ஃபை பை 2 மைனஸ் ஏ பை 2 இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2 ஓகேவா இங்கே பாருங்கள் இந்த இந்த 2வையும் இந்த 2வையும் என்ன பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் 2 இன்ட்டு 2 4 இங்கே 4 எழுதிட்டேன் அப்போ 2 இன்ட்டு 2 என்னது 4 அப்போ 2R சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2 2R சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2 2 இன்ட்டு 2 4 நெக்ஸ்ட்டு இந்த காஸ் ஆஃப் ஃபைவ் பை 2 மைனஸ் ஏ பை 2 இது எப்படி இருக்குன்னா காஸ் 90 மைனஸ் தீட்டா ஃபார்முலா இருக்குது 90 யூஸ் பண்ணும்போது காஸ் ரேஷியோ என்னவா சேஞ்ச் ஆகும்னா சைனாக சேஞ்ச் ஆகும் 90 மைனஸ் தீட்டாங்கிறது ஃபர்ஸ்ட் கோடன் தீட்டா இருக்கிற ப்ளேஸில் ஏ பை 2 இருக்குது அப்போ காஸ் ஆஃப் ஃபைவ் பை 2 மைனஸ் ஏ பை 2னா சைன் ஏ பை 2 ஓகேவா இந்த 2வை தான் என்ன பண்ணிட்டோம் இங்கே 2வோட மல்டிப்ளை பண்ணி 4 எழுதிட்டோம் 2R சைன் ஏ பை 2 காஸ் ஏ பை 2 இன்ட்டு 4 இன்ட்டு இந்த காஸ் ஆஃப் ஃபைவ் பை 2 மைனஸ் ஏ பை 2 சைன் ஏ பை 2 எழுதிடும் இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை 2 ஓகேவா புரியுதா என்ன சொல்ல முடியுதுப்பா காஸ் ஆஃப் ஃபைவ் பை 2 மைனஸ் காஸ் ஆஃப் 90 மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா அப்போ காஸ் ஆஃப் 90 மைனஸ் ஏ பை 2னா சைன் ஏ பை 2 ஓகேவா இங்கே ஒரு சைன் ஏ பை 2 இருக்குது இங்கே ஒரு சைன் ஏ பை 2 இருக்குது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ பை 2 அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுத போகிறோம் இந்த காஸ் ஏ ஏ பை 2 உள்ளே கொண்டு வந்துடும் ப்ராக்கெட்டுக்குள்ளே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது அப்போ நம்ம கொஞ்சம் நமக்கு தேவைங்கிற மாதிரி ஆர்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறோம் சைன் ஏ பை 2 இன்ட்டு சைன் ஏ பை 2 மல்டிப்ளை பண்ணால் சைன் ஸ்கொயர் ஏ பை 2 அப்போ 2R சைன் ஸ்கொயர் ஏ பை 2 இன்ட்டு 4
இந்த காஸ் ஏ பை டூ உள்ள மல்டிப்ளம்னா காஸ் ஏ பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை டூ. ஓகேவா, புரியுதா? டூ ஆர் இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ இன்ட்டு ஃபோர் இன்ட்டு காஸ் ஏ பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் பி பி மைனஸ் சி பை டூ. நெக்ஸ்ட்டு இந்த ஏ பை டூக்கு பதிலாக சப்ஸ்டூட் பண்ண போகிறோம். என்ன சப்ஸ்டூட் பண்ண போகிறோம்னா, நமக்கு ட்ரையாங்கிளில் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு பைன்னு தெரியும். ஓகேவா, ஏ மட்டும் வச்சுட்டு இந்த பி ப்ளஸ் சி ரைட் சைடு பண்ணா பை மைனஸ் பி மைனஸ் சி. அப்போ ஏ ஈக்குவல் டு பை மைனஸ் பி மைனஸ் சி. மைனஸ் பி மைனஸ் சி ரெண்டுலையுமே மைனஸ் இருக்குது, காமனாக மைனஸ் காமனாக இருக்கும். ஏ ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. ஏ ஈக்குவல் டு பை மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி. இப்போ இதை போஸ் சைடு டூவால் டிவைட் பண்ணோம்னா ஏ பை டூ ஈக்குவல் டு இந்த பையை டூவால் டிவைட் பண்ணும் பை பை டூ மைனஸ் பி ப்ளஸ் சி பை டூ. அப்போ இந்த இடத்துல நம்ம ஏ பை டூக்கு பதில் என்ன சப்ஸ்டூட் பண்ண போகிறோம், பை பை டூ மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூன்னு சப்ஸ்டூட் பண்ண போகிறோம். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அதுதான் பார்க்குறோம். பாருங்கள், இந்த டூ ஆர் சைன் ஸ்கொயர் ஏ பை டூ ஃபோர் அப்படியே எழுதிக்கிட்டோம், இன்ட்டு ஃபோர் இன்ட்டு காஸ் ஆஃப் இந்த ஏ பை டூக்கு பதில் பை பை டூ மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை டூ. இப்போ தான் பார்த்தோம் காஸ் ஆஃப் நைன்ட்டி மைனஸ் தீட்டானா சைன் தீட்டா. நமக்கு தீட்டா இருக்கிற பிளேஸில் பி ப்ளஸ் சி பை டூன்னு இருக்குது. நைன்டி மைனஸ் தீட்டானா ஃபஸ்ட் குவாட்ரன்ட், அப்போ பாசிட்டிவ் தான், எல்லா ஆல் ரேஷியோஸ் பாசிட்டிவ். அப்போ டூ ஆர் சைன் ஸ்கொயர் ஏ பை டூ இன்ட்டு ஃபோர் இந்த காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூங்கிறது என்னவோ மாறிடும்னா சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூன்னு மாறிடும். ஓகேவா, காஸ் ஆஃப் பை பை டூ மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூங்கிறது சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூன்னு மாறிடும், இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை டூ. ஓகேவா, நெக்ஸ்ட்டு நமக்கு ப்ராடக்ட் டு சம் ஐடென்டி, அதாவது சைன் ஏ காஸ் பி. சைன் ஏ காஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும், ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பின்னு தெரியும். நமக்கு இங்கே ஏ இருக்கிற பிளேஸில், இங்கே பாருங்கள் சைன் ஏ காஸ் பி இதோட கம்பேர் பண்ணுங்கள். சைன் ஏ காஸ் பி, ஏ இருக்கிற பிளேஸில் பி ப்ளஸ் சி பை டூ இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் பி மைனஸ் சி பை டூ இருக்குது. அப்போ சைன் ஏ காஸ் பி அப்படிங்கும்போது நமக்கு ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அப்போ ஏ ப்ளஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏங்கிறது பி ப்ளஸ் பி பி ப்ளஸ் சி பை டூ. அப்போ ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு ஏங்கிறது பி ப்ளஸ் சி பை டூ ப்ளஸ் பிங்கிறது என்ன சொன்னால் பி மைனஸ் சி பை டூ. இப்போ பாருங்கள் ஓ நம்ம என்ன பண்ணுறோம், காமனாக டினாமினேட்டர் காமனாக இருக்குது. அப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணால் நடக்கும் பி ப்ளஸ் சி ப்ளஸ் பி மைனஸ் சி, ப்ளஸ் சி மைனஸ் சி கேன்சல் ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் டூ பின்னு வரும். அப்போ டூ பி டிவைட் பை டூ, டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா பி. அப்போ ஏ ப்ளஸ் பி வந்து என்ன இதுங்கன்னா பின்னு, இந்த ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பிக்கு பதில் பின்னு சப்ஸ்டூட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி, ஏங்கிறது பி ப்ளஸ் சி பை டூ மைனஸ் பிங்கிறது என்ன சொன்னால் மைனஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை டூ. ஓகேவா, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டர் சேமாக இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் என்ன வரும், பி ப்ளஸ் சி மைனஸ் பி ப்ளஸ் சின்னு வரும், மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். அப்போ டூ சி பை டூன்னு வரும், டூ டூ கேன்சல் ஆச்சுன்னா சி. அப்போ ஏ மைனஸ் பிக்கு பதிலாக இந்த ஃபார்முலாவில் சின்னு சப்ஸ்டூட் பண்ண போகிறோம். ஓகேவா, இப்போ பாருங்கள் இந்த டூ ஆர் சைன் ஸ்கொயர் ஏ பை டூ இன்ட்டு ஃபோர் அப்படியே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த சைன் ஏ காஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சைன் ஆஃப் பி ப்ளஸ் சி பை டூ இன்ட்டு காஸ் ஆஃப் பி மைனஸ் சி பை டூ ஃபார்முலா யூஸ் பண்ணால் ஒன் பை டூ இன்ட்டு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பின்னது இந்த இடத்துல நமக்கு என்னது பி. அப்போ சைன் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு பதிலாக சி. அப்போ ஒன் பை டூ இன்ட்டு சைன் பி ப்ளஸ் சைன் சின்னு கிடைக்கிது. ஓகேவா, இந்த டூவையும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் பண்ண, டூ டூ ஆர் ஃபோர். ஓகேவா, இந்த டூவை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இந்த டூ ஆரை இந்த சைன் பி ப்ளஸ் சைன் சியோட உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே சைன் பி ப்ளஸ் சைன் சி இருக்குல்ல, அந்த சைன் பி ப்ளஸ் சைன் சியோட இந்த டூ ஆரை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ இந்த டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ, டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ, இந்த டூ ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் டூ ஆர் சைன் பி ப்ளஸ் டூ ஆர் சைன் சி. நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் சைன் ஃபார்முலாவில் டூ ஆர் சைன் பின்னா பி, டூ ஆர் சைன் பிக்கு பதிலாக பின்னு சப்ஸ்டூட் பண்ணிக்கிறேன். அதேமாதிரி டூ ஆர் சைன் சிக்கு பதிலாக சின்னு சப்ஸ்டூட் பண்ணிக்கிறேன். அப்போ நான் வரும் பி ப்ளஸ் சி இந்த டூ, இந்த டூ இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ. அப்போ நமக்கு ஆர் கச்ச சதான ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கான், கிடச்சிருச்சா? அப்போ டூ இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ இதுதான் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கான், அதுதான் ஆர் கச்சஸ். ஆர் கச்சஸ் கிடச்சிருச்சு. அப்போ எல் கச்சஸும் ஆர் கச்சஸ் என்னவா இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, இந்த டூ இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூ, இந்த டூ ஆர் உள்ள மல்டிப்ளை பண்ணால் டூ ஆர் சைன் பி ப்ளஸ் டூ ஆர் சைன் சி. இந்த டூ ஆர் சைன் பிக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் பி, டூ ஆர் சைன் சிக்கு பதிலாக சி. அப்போ டூ இன்ட்டு பி ப்ளஸ் சி இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஏ பை டூன்னு கிடச்சிரும், ஆர்ஹெச்எஸ் கிடச்சிருச்சு. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது, தெர்ஃபோர் ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகேவா, நெக்ஸ்ட்டு செவன்த்தில் தேர்டு சம், செவன்த்தில் தேர்டு சம். இன் ஏ ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி டிவைட் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. ட்ரையாங்கிள் ஏபிசின்னு கொடுத்துட்டு அதில் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லலாம், ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி டிவைட் பை ஏ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சின்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறான். நான் ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன், ஆர்ஹெச்எஸ் என்னது சைன் ஆஃப் ஏ மைனஸ் சி டிவைட் பை சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் சி. நமக்கு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தெரியும், சைன் ஏ காஸ் பி ப்ளஸ்
காஸ் ஏ சைன் பின் தெரியும் நமக்கு. இங்கே ஏ இருக்க பிளேஸில் ஏ இருக்கு, பி இருக்க பிளேஸில் சி இருக்கு. நமக்கு சைன் ஆஃப் ஏ பிளஸ் பிக்கும் ஃபார்முலா தெரியும், சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும், பி இருக்கிற பிளேஸில் சி இருக்கு. அப்போ நியூமரேட்டர் பண்ணுங்கள், சைன் ஆஃப் ஏ மைனஸ் சிக்கு பதில் ஃபார்முலா யூஸ் பண்ணால் வரும் சைன் ஏ காஸ் சி மைனஸ் காஸ் ஏ சைன் சி டிவைட் பை சைன் ஆஃப் ஏ பிளஸ் சினா சைன் ஏ காஸ் சி பிளஸ் காஸ் ஏ சைன் சி. ஓகேவா? நெக்ஸ்ட் நமக்கு சைன் ஃபார்முலா தெரியும், சைன் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ ஆர்னு தெரியும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு டூ ஆரை எடுத்துக்கிறேன், கம்பைன் பண்ணுறேன். இந்த சைன் ஏ ரைட் சைடு கொண்டு டூ ஆர் லெஃப்ட் சைடு கொண்டு வந்தா சைன் ஏ ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா ஏ பை டூ ஆர்னு கிடைக்கும். சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை டூ ஆர்னு கிடைக்கும். அதேமாதிரி சைன் பி ஈக்குவல் டு பி பை டூ ஆர்னு கிடைக்கும். சைன் சி ஈக்குவல் டு சி பை டூ ஆர்னு கிடைக்கும். சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது சைன் ஏ ஈக்குவல் டு என்ன கிடைக்குது, ஏ பை டூ ஆர். சைன் பி வந்து என்னது, பி பை டூ ஆர். சைன் சி வந்து சி பை டூ ஆர்னு கிடைக்கும். அதேமாதிரி கொசைன் ஃபார்முலா, மூணு ஃபார்முலா இருக்குது. கொஸ்டின் ஃபார்முலா என்னது, காசி ஏ ஈக்குவல் டு பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் பை டூ பிசி, காசி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி. இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். கொஸ்டின் ஃபார்முலா மூணு இருக்குது, இந்த மூணில் இந்த ரெண்டும் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். சைன் ஃபார்முலாவும் கொஸ்டின் ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த சைன் ஏ இன்ட்டு காசி, சைன் ஏவை சைன் ஏக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ பை டூ ஆர்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். சைன் ஏக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ பை டூ ஆர் இன்ட்டு காசிக்கு பதிலாக கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபின்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். அப்போ சைன் ஏ காசி அப்படின்னா, சைன் ஏ காசி அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது, ஏ பை டூ ஆர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி மைனஸ் காசி ஏ சைன் சி. காசி ஏ வந்து என்னது, கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி, கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னா, காஸ் ஏ சாரி காஸ் ஏ காஸ் ஏவுக்கு பதிலாக கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணது பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ பிசி இன்ட்டு சைன் சிக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், சி பை டூ ஆர் ஹோல் டிவைட பை ஹோல் டிவைட பை சைன் ஏ இன்ட்டு காசி. நியூமரேட்டரில் என்னவோ அதே தான், சைன் ஏன்னா என்னது, ஏ பை டூ ஆர் இன்ட்டு காஸ் சினா ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட பை டூ ஏபி. இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ப்ளஸ் காஸ் ஏ சைன் சினா பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட பை டூ பிசி இன்ட்டு சி பை டூ ஆர். இங்கே பாருங்கள், இந்த ஏ இந்த ஏ கேன்சல் பண்ணிடுறேன், அதேமாதிரி இந்த சி கேன்சல் பண்ணிடுறேன். அப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், இங்கே டூ ஆர் இன்ட்டு டூ ஆர் இன்ட்டு டூ பின்னு இருக்கும். அப்போ டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ஆர்பி. அப்போ ஒன் பை ஃபோர் ஆர்பின்னு ஒன் பை ஃபோர் ஆர்பி இந்த டேர்மில் இருக்கும். அதேமாதிரி இங்கே இந்த டேர்மில் என்னது, ஒன் பை டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ஆர்பி. அப்போ ஒன் பை ஃபோர் ஆர்பிங்கிறது நியூமரேட்டரில் காமனாக வெளியெடுத்துட்டேன். ஒன் பை ஃபோர் ஆர்பி காமனாக எடுத்துட்டுனா ரிமைனிங் என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் புரியுதா என்ன பண்ணியிருக்கோம், ஒன் பை ஃபோர் ஆர்பியை காமனாக வெளியெடுத்துட்டேன். அப்போ உள்ள என்ன இருக்கும், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டிவைட பை. அதே மாதிரி டினாமினேட்டரில் பாருங்கள், ரெண்டு டேர்ம் இருக்குது, ரெண்டு டேர்ம்லையும் பாருங்கள் டூ ஆர் இன்ட்டு டூ பி. அப்போ டூ ஆர் இன்ட்டு டூ பின்னா ஃபோர் ஆர்பி. அதேமாதிரி இங்கேயும் டூ ஆர் இன்ட்டு டூ பி அப்போ ஃபோர் ஆர்பி. இப்போ டினாமினேட்டர் ஒன் பை ஃபோர் ஆர்பியை காமனாக வெளியெடுத்துட்டேன். ரிமைனிங் ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த ஒன் பை ஃபோர் ஆர்பி இந்த ஒன் பை ஃபோர் ஆர்பி கேன்சல் பண்ணிடுறோம். அதேமாதிரி இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் டூ ஏ ஸ்கொயர். அதேமாதிரி மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஸ்கொயர். அப்போ டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஸ்கொயர் இருக்கும், அதில் ஒரு டூவை காமனாக எடுக்கணும், டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஹோல் டிவைட பை. இங்கே டினாமினேட்டரில் பாருங்கள், மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா டூ பி ஸ்கொயர். அப்போ நியூமரேட்டரில் டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட பை டினாமினேட்டரில் டூ இன்ட்டு பி ஸ்கொயர். டூ டூ கேன்சல் பண்ணிட்டோம்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட பை பி ஸ்கொயர் கிடைக்கும். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட பை பி ஸ்கொயர்னா என்னது, எல்ஹெச்எஸ். நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுத்துக்கிட்டோம், எல்ஹெச்எஸ் கிடச்சிருக்கு. அப்போ எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது, தேர்ஃபார் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? சொல்லுது புரியுதா? சைன் ஃபார்முலாவையும் கொசைன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணுறோம். சைன் ஃபார்முலாவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை டூ ஆர், சைன் பி ஈக்குவல் டு பி பை டூ ஆர், சைன் சி ஈக்குவல் டு சி பை டூ ஆர்னு எடுத்துக்கிறோம். அடுத்து காசியே கொசைன் ஃபார்முலாவில் காசியே காசி எடுத்துக்கிறோம். அந்த சைன் ஃபார்முலாவை காஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு எல்ஹெச்எஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் கிடச்சிருது. எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்குது, தேர்ஃபார் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செவன்த் சம். ஓகேவா? செவன்த்தில் ஃபோர்த் சப்டிஷன். இனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட் இனி ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ரூவ் தட்
ஏ சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ட்ரையாங்கிள் ஏபிசின்னு எடுத்து இதை மூணும் ஈக்குவல் ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. இப்போ இது மூணு ஈக்குவல் ப்ரூவ் பண்ணுறோம்னா நமக்கு போன சம்மில் யூஸ் பண்ண அதே சைன் ஃபார்முலா கொசைன் ஃபார்முலா நமக்கு தேவைப்படுது. சைன் ஃபார்முலானது ஏ பை சைன் ஏ ஈக்குவல் டு பி பை சைன் பி ஈக்குவல் டு சி பை சைன் சி ஈக்குவல் டு டூ ஆர். அதில் வந்து சைன் ஏனா ஏ பை டூ ஆர், சைன் பினா பி பை டூ ஆர், சைன் சினா சி பை டூ ஆர். அதேமாதிரி கொசைன் ஃபார்முலாவில் காஸ் ஏனா பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ பி சி. அதேமாதிரி காஸ் பினா பி காஸ் பினா என்ன சொன்னால் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏசி. காஸ் சினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி. அந்த கொசைன் ஃபார்முலாவும் சைன் ஃபார்முலாவும் இந்த சம்முக்கு யூஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டேர்ம் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். சொல்லி சொல்ல பாருங்கள், ஏ இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த நியூமரேட்டர் பாருங்கள், சைன் ஆஃப் பி மைனஸ் சினா சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், சைன் ஆஃப் பி மைனஸ் சிக்கு பதில் ஏ இன்ட்டு சைன் பி காஸ் சி மைனஸ் காஸ் பி சைன் சி ஹோல் டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஏ இன்ட்டு சைன் பினா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் அது சைன் பினா பி பை டூ ஆர், இந்த சைன் பிக்கு பதில் பி பை டூ ஆர் இன்ட்டு காஸ் சி கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ் சினா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி மைனஸ். நெக்ஸ்ட் காஸ் பி காஸ் பி கொஸ்டின் ஃபார்முலா யூஸ் பண்ணி காஸ் பினா சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏசி இன்ட்டு சைன் சி சைன் சினா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் சி பை டூ ஆர் ஹோல் டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். நெக்ஸ்ட் பாருங்கள், நியூமரேட்டர் இந்த பிக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். அதேமாதிரி இந்த சிக்கும் கேன்சல் பண்ணிடுறோம். நியூமரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா நியூமரேட்டரில் இங்கே பாருங்கள், இந்த இந்த டேர்மில் இந்த பி பி கேன்சல் ஆச்சுன்னா டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் ஆர் ஏ இருக்கும். ஓகேவா, ஃபோர் ஆர் ஏ இருக்கும். அதேமாதிரி இந்த சி சி கேன்சல் ஆச்சுன்னா டூ ஆர் இன்ட்டு டூ ஏனா ஃபோர் ஆர் ஏ. அப்போ இந்த ரெண்டு டேர்ம்லையுமே டி ஒன் பை ஃபோர் ஆர் ஏ காமனாக எடுக்கலாம். இந்த ரெண்டு டேர்ம்லையுமே என்ன காமனாக எடுக்கிறோம், ஒன் பை ஃபோர் ஆர் ஏ. ஆல்ரெடி அங்கே ஒரு ஏ வெளியே இருக்குது, அப்போ ஏ பை ஃபோர் ஆர் ஏ, ஒன் பை ஃபோர் ஆர் ஏ வெளியே எடுத்தால் ஏ பை ஃபோர் ஆர் ஏ இன்ட்டு ரிமைனிங் இருக்கிறது என்னது, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த ஏ ஏ கேன்சல் பண்ணிடுறேன், அப்போ ஒன் பை ஃபோர் ஆர் இன்ட்டு இங்கே பாருங்கள் இந்த மைனஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டேன், ரிமைனிங் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு பி ஸ்கொயர் அப்போ டூ பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஸ்கொயர் அப்போ டூ பி ஸ்கொயர் மைனஸ் டூ சி ஸ்கொயர். அப்போ அதுலேருந்து ஒரு டூவை காமன் ஆடுனா டூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த ஏ ஏ கேன்சல் பண்ணால் ஒன் பை ஃபோர் ஆர் இன்ட்டு இங்கே ரெண்டு பி ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் சி ஸ்கொயர் ரெண்டு மைனஸ் சி ஸ்கொயர் இருக்கும். அப்போ டூவை காமன் ஆடுனா டூ இன்ட்டு பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர். இந்த பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரும் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இந்த டூவுக்கும் இந்த ஃபோருக்கும் கேன்சல் பண்ணால் டூ டூ ஆர் ஃபோர், அப்போ ஒன் பை டூ ஆர்னு கிடைக்கும். எது ஒன் பை டூ ஆர், ஏ இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஆர்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் ஒன். நெக்ஸ்ட்டு இந்த செகண்ட் பார்ட் எடுத்துக்கிறோம், பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ பி இன்ட்டு இந்த சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா தெரியும்ல, அதே மாதிரி தான் இங்கே அதை யூஸ் பண்ணி சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ என்னது, பி இன்ட்டு சைன் சி காஸ் ஏ மைனஸ் காஸ் சி சைன் ஏ ஹோல் டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், பி இன்ட்டு இந்த சைன் சிக்கு பதில் என்ன பண்ணுறோம், சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சைன் சிக்கு பதில் சி பை டூ ஆர் இன்ட்டு காஸ் ஏனா காஸ் ஏக்கு பதில் கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணால் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ பி சி மைனஸ். நெக்ஸ்ட் காஸ் சினா கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏபி இன்ட்டு சைன் ஏனா சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ பை டூ ஆர் ஹோல் டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். ஓகேவா, இப்போ இந்த சி கேன்சல் பண்ணிடுறோம், இந்த ஏ கேன்சல் பண்ணிடுறோம். இந்த டேர்மில் பாருங்கள், டினாமினேட்டர் டூ ஆர் இன்ட்டு டூ பினா ஃபோர் ஆர்பி, அதேமாதிரி இங்கே டூ பி இன்ட்டு டூ ஆர்னா ஃபோர் ஆர்பி. அப்போ ரெண்டு டேர்ம்லையுமே ஒன் பை ஃபோர் ஆர்பியை காமனாக வெளியெடுக்கிறோம். இதுலேயும் ஒன் பை ஃபோர் ஆர்பி இருக்குது, இங்கேயும் ஒன் பை ஃபோர் ஆர்பி இருக்குது. அப்போ ஒன் பை ஃபோர் ஆர்பி காமனாக வெளியெடுக்கிறோம். ஆல்ரெடி அங்கே என்ன இருக்குது, பி இருக்குது. அப்போ பி நியூமரேட்டில் வச்சுட்டு பி பை ஃபோர் ஆர்பி பி பை ஃபோர் ஆர்பின்னு எடுத்தோம்னா பி பை ஃபோர் ஆர்பி இன்ட்டு நியூமரேட்டில் ரிமைனிங் என்ன இருக்குது, பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். ஓகே, பி பை ஃபோர் ஆர்பி இன்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி சி ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இந்த பி பி கேன்சல் பண்ணிடுறோம், இங்கே மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன். நியூமரேட்டரில் பாருங்கள் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் அப்போ டூ சி ஸ்கொயர். அதேமாதிரி மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ ஸ்கொயர்.
அப்போ ஒரு டூவை காமன் ஆடுதுனா டூ இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். இந்த பி பி கேன்சல் பண்ணால் ஒன் பை ஃபோர் ஆர் இன்ட்டு நியூமரேட்டில் டூ இன்ட்டு சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர். ஓகேவா, இந்த சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடும். இந்த டூக்கு ஃபோர் கேன்சல் பண்ணால் டூ டூ ஆர் ஃபோர், அப்போ ஒன் பை டூ ஆர்னு கிடைக்கும். எது எதோட வேல்யூ ஒன் பை டூ ஆர் பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஆர்னு கிடைக்குது. இது ஈக்குவேஷன் நம்பர் டூ. நெக்ஸ்ட் தேர்ட் பார்ட், சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு சி அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கு ஃபார்முலா தானே, சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகேவா, சி இன்ட்டு சி அப்படியே வச்சுக்கிறேன். சைன் ஏவுக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ பை டூ ஆர் இன்ட்டு காஸ் பிக்கு பதிலாக கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை டூ ஏ சி மைனஸ் காஸ் ஏவுக்கு பதிலாக கொசைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் டிவைட் பை டூ பி சி இன்ட்டு சைன் பிக்கு பதிலாக சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணி பி பை டூ ஆர் ஹோல் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ஏ ஏ கேன்சல் பண்ணுறேன், அப்போ டினாமினேட்டில் பாருங்கள் டூ ஆர் இன்ட்டு டூ ஏ, இந்த ஏஏ கேன்சல் ஆகும், அப்போ டூ ஆர் இன்ட்டு டூ சி, அப்போ ஃபோர் ஆர் சி. அதே மாதிரி இந்த டேர்மில் இந்த பி பி கேன்சல் பண்ணால் டூ சி இன்ட்டு டூ ஆர் ஃபோர் ஆர் சி, அப்போ ரெண்டு டேர்மிலுமே ஒன் பை ஃபோர் ஆர் சியை காமனாக வெளியெடுக்கலாம். ஒன் பை ஃபோர் ஆர் சியை காமனாக வெளியெடுத்துறோம். ஆல்ரெடி ஒரு சி இருக்குது, அப்போ சி பை ஃபோர் ஆர் சி, சி பை ஃபோர் ஆர் சி. ஓகேவா, ஒன் பை ஃபோர் ஆர் சியை காமன் எடுக்கும், சி பை ஃபோர் ஆர் சி இன்ட்டு ரிமைனிங்னா இருக்கும் சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளைனா மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஹோல் டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த சி சி கேன்சல் பண்ணணும், அப்போ ஒன் பை ஃபோர் ஆர் இன்ட்டு நியூமரேட்டில் பாருங்கள் இந்த ப்ளஸ் சி மைனஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் கேன்சல் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர்னா டூ ஏ ஸ்கொயர், பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னா மைனஸ் டூ பி ஸ்கொயர். அப்போ டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ பி ஸ்கொயர் வந்து ஒரு டூவை காமன் எடுத்தோம், டூ இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை என்ன இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடுறேன். இந்த டூக்கும் இந்த ஃபோருக்கு கேன்சல் பண்ணால் டூ டூ ஆர் ஃபோர், அப்போ ரிமைனிங்னா இருக்கும் ஒன் பை டூ ஆர்னு கிடைக்கும். அப்போ ஒன் பை டூ ஆர்ங்கிறது எதோட வேல்யூ சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன் பை டூ ஆர். இது ஈக்குவேஷன் நம்பர் த்ரீன்னு எடுத்துனேன். பாருங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷனுமே பாருங்கள் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூ ஒன் பை டூ ஆர். அப்போ எல்லாமே என்னது ஒன் பை டூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய வேல்யூலாம் ஈக்குவல்னா, அப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற மூணுமே என்னது ஈக்குவல். அப்போ ஃப்ரம் ஒன் அண்ட் ஒன் கமா டூ கமா த்ரீ ஃப்ரம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன்லேருந்து என்ன சொல்லலாம், வி கெட் ஏ இன்ட்டு சைன் ஆஃப் பி மைனஸ் சி டிவைட் பை பி ஸ்கொயர் மைனஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு பி இன்ட்டு சைன் ஆஃப் சி மைனஸ் ஏ டிவைட் பை சி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு சி இன்ட்டு சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி டிவைட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். மூணு என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. இதுதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான், இதான மூணு ஈக்குவல் தானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். அப்போ தேர் ஃபார் ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லிடுறோம். ஓகேவா, அப்போ இந்த இடத்துல இந்த சம்முக்கு நமக்கு சைன் ஃபார்முலாவும் கொசைன் ஃபார்முலாவும் தேவைப்படுது. சைன் ஃபார்முலாருந்து சைன் ஏ ஈக்குவல் டு ஏ பை டூ ஆர், சைன் பி ஈக்குவல் டு பி பை டூ ஆர், சைன் சி ஈக்குவல் டு சி பை டூ ஆர்னு. அடுத்து கொசைன் ஃபார்முலா காசு ஏனா என்ன, காசு பினா என்ன, காசு என்ன என்னன்னு தெரியணும். அதை யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளை பண்ணால் நமக்கு அந்த ஒவ்வொரு பாட்டோட வேல்யூ ஒன் பை டூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கனால, மூணுமே ஒன் பை டூ ஆருக்கு ஈக்குவலாக இருக்கனால மூணுமே என்ன அது ஈக்குவல்னு சொல்லிடும். அப்போ தேர் ஃபார் ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிடும். ஓகேவா,